गं गणपतये नमः। ॐ श्री गुरुभ्यो नमः। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। कूजन्तं रामरामेति मधुरं मधुराक्षरं आरुह्य कविता शाखा मन्दे वाल्मीकि कोकिलं। नमोस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै। नमोस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्य। नमोस्तु चन्द्रार्घमरुद्घणेभ्यः। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमत्सकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमद राक्षसान्तकम्। हरि ओम। श्रीमद् वाल्मीकि रामायणत्तिल் ஸ்ரீமத் சுந்தரகாண்டம் முதலாவது சர்க்கம் ஆஞ்சநேயர் சமுத்திரத்தை தாண்டுதல். வெகு தூரம் செல்வதற்கு புறப்பட்டவரை அவருடைய உறவினர்கள் வழி அனுப்பி வைப்பதைப் போல ஹனுமானுடைய தொடைகளின் வேகத்தால் பெயர்க்கப்பட்ட மரங்கள் சிறிது நேரம் அவரை பின்தொடர்ந்து சென்றன. படை வீரர்கள் அரசனை பின்தொடர்ந்து செல்வதைப் போல அவரது தொடை வேகத்தால் முறிக்கப்பட்ட சால மரங்களும் மற்ற மரங்களும் ஹனுமாரை பின்தொடர்ந்து சென்றன. நன்றாக புஷ்பித்த கிளைகளை கொண்ட மரங்களால் சூழப்பட்ட ஹனுமார் ஒரு பர்வதம் போல வியக்கத்தக்க தோற்றமுடையவராக விளங்கினார். முன்னர் ஒரு காலத்தில் மகேந்திரனுக்கு பயந்த மலைகள் கடலில் மூழ்கினார் போல செழுமையான வளர்ந்திருந்த மரங்கள் எல்லாம் உப்புக் கடலில் விழுந்து மூழ்கின. மேகம் போல் விளங்கிய வானரர் பல வகையான தளிர் மொட்டு மலர்களால் சூழப்பட்டவராய் மின்மினி பூச்சிகளால் சூழப்பட்ட பர்வதம் போல் விளங்கினார். அவருடைய வேகத்தால் உண்டான சக்தி அடங்கி மரங்கள் புஷ்பத்தை உதிர்த்து கொண்டு சமுத்திரத்தில் விழுவதை பார்க்கும்போது பிரயாணப்பட்டவரை அனுப்பிவிட்டு திரும்பிச் செல்லும் நண்பர்கள் போல் இருந்தது. ஹனுமான் புறப்பட்ட வேகக்காற்றினால் உதிர்க்கப்பட்ட பல நிறங்கொண்டவைகளும் பல வகைப்பட்டவைகளுமான மலர்கள் கணம் இல்லாததால் கடலில் விழுந்தன. நானாவர்ணமுள்ள மலர்கூட்டங்களால் சூழப்பட்ட வானரர் மின்னல் கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டு மேலே புறப்பட்டு கொண்டிருக்கும் மேகம் போல் விளங்கினார். அவரது வேகத்தால் உதிர்ந்த மலர்களால் உதயமாகிக் கொண்டிருக்கும் அழகிய தாரைகளோடு கூடிய ஆகாயம் போல் சமுத்திரம் காணப்பட்டது. ஆகாயத்தில் விரிக்கப்பட்ட அவருடைய இரு கைகளும் மலை முகட்டிலிருந்து கிளம்பி ஐந்து தலைகளை கொண்ட இரண்டு நாகங்கள் போல் தோன்றின. அந்த பெரு வானரர் அலைகளை கொண்ட பெருங்கடலை குடிப்பவர் போலவும் ஆகாயத்தை பருக விரும்புபவர் போலவும் காணப்பட்டார். வாயு மார்க்கத்தில் செல்லும் அவருடைய மின்னல் போன்ற இரு கண்களும் மலையில் உள்ள அக்னி போல் பிரகாசித்தன. ஹனுமானுடைய மஞ்சள் நிறமான வட்டமான பெரிய இரு விழிகளும் உதயமாகும் சந்திர சூரியர்களைப் போல ஒளி வீசின. அவருடைய சிவந்த மூக்கினால் சிவப்பான முகம் சந்தியையோடு கூடிய சூரிய மண்டலம் போல் விளங்கிற்று. வாயுகுமாரர் தாண்டி கொண்டிருக்கும் போது உயர்ந்த தூக்கப்பட்ட வால் ஆகாயத்தில் உயர்த்தப்பட்ட இந்திரனுடைய கொடி போல் விளங்கியது. மகா புத்திசாலியும் மகானும் மென்மையான கடைவாய் பற்களை உடையவருமான வாயுமைந்தர் சுருண்ட வாளினால் ஒளிவட்டம் சூழ்ந்த சூரியன் போல் ஜொலித்தார். வாளின் அடிப்பகுதி செம்மையாக இருந்ததால் பெரிய மலை மலை தாதுக்களால் விளக்கப்பட்டது போலிருந்தது. அந்த வானரச் சிங்கம் தாண்டும் போது அக்குள்களில் மோதி புறப்பட்ட காற்றின் சப்தம் மேக கர்ஜனை போல் இருந்தது. ஆகாயத்தில் வடக்கு திசையிலிருந்து தெற்கு நோக்கிச் செல்லும் உல்கா என்னும் எரிக்கொள்ளி போல் அந்த வானரர் காணப்பட்டார். ஆகாயத்தில் செல்லும் சூரியனை போன்றவரும் நடிக உருவம் படைத்தவருமான வானரர் கடலை தாண்டுவதற்காக கட்டிக்கொண்ட கச்சத்தால் மதம் பிடித்த யானை போல் விளங்கினார். மேலே தனது உடலாலும் கீழே கடல் நீரில் காணப்பட்ட தனது நிழலாலும் அந்த வானரர் காற்றால் செலுத்தப்படும் ஓடம் போல் அப்போது தோன்றினார். அவர் கடலில் எங்கெங்கு சென்றாரோ அந்தந்த இடங்கள் எல்லாம் அவருடைய தொடை வேகத்தால் கலக்கப்பட்டது போல் காணப்பட்டது. மலைகள் போன்ற சமுத்திர அலை வரிசைகளை தன் மார்பினில் இடித்து தள்ளிக்கொண்டு அதிவேகம் படைத்த மாவானரர் தாவிக்கொண்டிருந்தார். பலமான மேகக்காற்றுடன் வானரின் வேகத்தால் உண்டான காற்றும்
பயங்கரமாக ஓசை எழுப்பும் பெருங்கடலை மிகவும் நடுங்கச் செய்தன. உப்பு கடலில் இருந்து பெரிய பெரிய அலைகள் கூட்டங்களை இழுத்து கொண்டு சென்ற வானரச்சிங்கம் அவைகளை ஆகாயத்திலும் பூமியிலும் வாரி இறைப்பதைப் போல பாய்ந்தார். மிகுந்த வேகத்துடன் சென்ற அவர் பெருங்கடலில் மேரு மந்திர மலைகளுக்கு ஒப்பான அலைகளை கணக்கெடுப்பவர் போல் வரிசையாக கடந்து சென்றார். அவருடைய வேகத்தினால் இழுக்கப்பட்ட கடல் நீர் மேகத்தோடு சேர்ந்து ஆகாயத்தில் பரவியிருந்த சரத்கால மேகம் போல தோன்றியது. அப்போது மனிதர்களின் உடம்பிலிருந்து ஆடைகள் களையப்பட்ட பின் அங்கங்கள் தெரிவதைப் போல கடலில் வாழும் திமிங்கலம், முதலை, மீன், ஆமை முதலிய ஜந்துக்கள் தங்களை மூடியிருந்த தண்ணீர் மேலே போய்விட்டதால் வெளியே காணப்பட்டன. ஆகாயத்தில் நீந்திக் கொண்டிருக்கும் போது ஹனுமானை பார்த்து கடல்வாழ் பாம்புகள் கருடன் என்று எண்ணின. 10 யோஜனை அகலமும் 30 யோஜனை நீளமும் படைத்த வானர சிம்மத்தின் நிழல் தண்ணீரில் மிக அழகாக தென்பட்டது. உப்புக்கடலில் பரவியதான வாயுக்குமாரனை தொடர்ந்து செல்லும் அவருடைய நிழல் வெண்மையான மேகக்கூட்டம் போல் பிரகாசித்தது. பேரொளியும் பேருடலும் கொண்ட ஹனுமான் பிடிப்பு ஏதும் இல்லாத ஆகாய வழியில் இறக்கை படைத்த பர்வதம் போல விளங்கினார். பலம் பொருந்திய இந்த வானர வீரர் வேகமான எந்த வழியில் சென்றாரோ அந்த வழியில் சமுத்திர பகுதி இரண்டு ஓரங்களிலும் உயர்ந்து நடுவில் தாழ்ந்திருக்கும் மிகப்பெரிய கொப்பரை போல் காணப்பட்டது. பறவைகள் கூட்டங்கள் சஞ்சரிக்கும் ஆகாய வீதியில் கருணனைப் போல் சென்ற ஹனுமான் வாயுவைப் போல் மேகக்கூட்டங்களையும் இழுத்துச் சென்றார். அவர் மேகக்கூட்டங்களுள் திரும்ப திரும்ப புகுந்து வெளிப்பட்டது மேகங்களால் சந்திரன் மறைக்கப்படுவதும் பின்பு வெளிப்படுத்தப்படுவதும் போல இருந்தது. வானரரால் இழுக்கப்பட்ட மேகங்கள் வெண்மை, சிவப்பு, மஞ்சள், நீலம் முதலிய நிறம் உள்ளவைகளாக பிரகாசித்தன. தேவ கந்தர்வ தானவர்கள் வேகமாக சமுத்திரத்தை தாண்டி செல்லும் வானரரை பார்த்து அவர் மேல் மலர் மாரியை பொழிந்தனர். ராமனுடைய காரியம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தாண்டிக் கொண்டிருக்கும் உத்தம வானரரை சூரியன் சுடவில்லை. வாயு பகவான் அப்போது குளிர்ச்சியாக தழுவிக் கொடுத்தார். வானவீதியை தாண்டிச் செல்லும் அவரை முனிவர்கள் வாழ்த்தினார்கள். தேவ கந்தர்வர்கள் மகாபலசாலியான அவரை புகழ்ந்து இசைத்தார்கள். களைப்பில்லாமல் செல்லும் சிறந்த வானரரை பார்த்து வானத்தில் சஞ்சரிக்கும் நாக, யக்ஷ, ராட்சச தேவர்கள் ஸ்தோத்திரஞ்செய்து மகிழ்வித்தார்கள். வானரசிங்கமான அந்த ஹனுமான் தாண்டிக் கொண்டிருந்த போது இக்ஷ்வாகு குலத்தை கௌரவிக்க விருப்பம் கொண்ட சமுத்திரராஜன் அது பற்றி சிந்திக்கலானான். வானரேந்திரனான ஹனுமானுக்கு நான் இந்த உதவியை செய்யாவிட்டால் பேசும் சக்தி படைத்தவர்கள் எல்லோரும் என்னை பழிப்பார்கள். நான் இக்ஷ்வாகு குல தலைவரான சகரன் என்பவரால் உண்டாக்கப்பட்டேன். இவரோ இக்ஷ்வாகு குலத்தைச் சேர்ந்த ராமனுக்கு உதவியாளர். எனவே இவரை கஷ்டப்பட விடக்கூடாது. ஹனுமான் இழைப்பாறுவதற்கு ஏற்றதான ஓர் ஏற்பாட்டை செய்ய வேண்டும். என்னிடத்தில் களைப்பை போக்கிக் கொண்டு மீதமுள்ள தூரத்தை சிரமமில்லாமல் தாண்டிவிடுவார். இவ்வாறு நல்ல முடிவுக்கு வந்த கடல் அரசன் தண்ணீருக்குள் மறைந்திருந்த சிறந்ததும் பொற்சிகரங்களை உடையதுமான மைநாகம் என்னும் மலையை பார்த்து கூறினான். பர்வத சிரேஷ்டனான நீ பாதாளத்தில் வசிக்கும் அசுர கூட்டங்கள் மேலே வராதபடி கோட்டை தாழ்பால் போல இந்திரனால் இங்கே வைக்கப்பட்டாய். நீ பலம் மிகுந்தவர்களும் மறுபடியும் வெளியே வரக்கூடாதவர்களுமாகிய அசுரர்களின் நிகரில்லாத பாதாளத்தின் வாசலை மறைத்து கொண்டு நிற்கின்றாய். மலை முதல்வனை எழுந்திராய். மேலும் கீழும் குறுக்கிலும் வளர்வதற்கு உனக்கு திறமை உண்டு. ஆகையால் உன்னை கிளப்புகின்றேன். வீரியம் படைத்தவரும் பயங்கர செயல்களை செய்பவரும் வானர சிங்கமுமான ஹனுமான் ராமகாரிய நிமித்தமாக ஆகாயத்தில் பறந்து கொண்டு வருகிறார். இக்ஷ்வாகு குலத்தினருக்கு சேவை செய்ய விரும்பும் நான் இவருக்கு உதவி செய்யத்தான் வேண்டும். இக்ஷ்வாகு குல மன்னர்கள் என்னால் கௌரவிக்கத்தக்கவர்கள். உன்னால் மிகவும் உயர்வாக மதிக்கத்தக்கவர்கள். நமது நன்மைக்காக உதவி செய். நாம் செய்ய வேண்டிய காரியத்தை தவறவிடக்கூடாது. செய்ய வேண்டிய காரியம் செய்யப்படாமல் போனால் சான்றோர்களுக்கு கோபம் உண்டாகும். தண்ணீரில் இருந்து மேலே எழுந்து வா. இந்த வானரர் உன்னிடம் தங்குவார். தாவி செல்லும் வானரர்களுள் முதன்மையானவரான இவர் நம்முடைய விருந்தினர். உபசாரத்திற்கு உரியவர். பொற்சிகரத்தை உடையவனே, தேவ கந்தர்வர்களால் வழங்கப்படுபவனே,
हनुमान उन्निडम निलैपाट्रि पिन्नर मीदी इरुक्कुम दूरत्तै कडंदु पोवार। सीதையின் பால் காக்குத்தனின் இரக்கத்தன்மையும் ராவணனால் கவர்ந்து செல்லப்பட்டதால் மிதிலை செல்வி வேறோர் இடத்தில் இருப்பதையும் மானரத் தலைவனின் களைப்பையும் உணர்ந்து நீ எழுந்திருக்க கடவாய். கடல் அரசனுடைய சொற்களை கேட்டு பெரிய மரம் கொடிகளோடு கூடியதும் பொற்சிகரம் உடையதுமான மைனாகம் விரைவாக தண்ணீரில் இருந்து மேலே எழுந்தது. மேகத்தை பிளந்து கொண்டு கொழுந்து விட்டெறியும் கதிர்கள் உடைய சூரியன் வெளிப்படுவது போல அப்போது கடல் நீரை பிளந்து கொண்டு அது மேலே வந்தது. சிறிது நேரத்திற்குள் சமுத்திரராஜனால் உத்தரவிடப்பட்டவனும் மகாத்மாவும் நீரால் சூழப்பட்டவனுமான மைனாக பர்வதம் மலை சிகரங்களை வெளிக்காட்டியது. கிண்ணரர் மகா சர்ப்பங்களோடு கூடியதும் தங்க பிரகாசம் உடையதும் உதயகால சூரியனைப் போல ஜொலிக்கின்றதும் ஆகாயத்தை தொடுவதும் போன்றதுமான சிகரங்களோடும் மேலே வெளிப்பட்ட தங்கமயமான பர்வதத்தின் முகடுகளில் நீல வண்ண ஆகாயம் தங்கத்தின் ஒளி கொண்டதாயிற்று. அந்த முதன்மையான மலை இயற்கையான காந்தியினால் ஒளி வீசுபவைகளும் பொன்மயமானவைகளுமான சிகரங்களால் நூற்றுக்கணக்கான சூரிய பிரகாசங்களும் உடையதாயாயிற்று. கடல் நடுவிலிருந்து தடை ஏதும் இல்லாமல் மேலே எழும்பி எதிரில் நின்று அதை பார்த்து இது ஓர் இடையூறு என்று எண்ணினார் ஆஞ்சநேயர். மிகவும் வேகத்தோடு சென்று கொண்டிருந்த ஹனுமான் மிக நன்றாக மேலே எழும்பி அதனை காற்று மேகத்தை தள்ளுவதைப் போல மார்பினால் மோதி தள்ளினார். அந்த வானரரால் மோதப்பட்ட சிறந்த மலையானது ஹனுமாரின் வேகத்தை அனுபவபூர்வமாக உணர்ந்து பெரிதும் ஆச்சரியமும் ஆனந்தமும் அடைந்தது. மறுபடியும் மேலே எழும்பிய மலை ஆகாயத்தில் சென்று கொண்டிருந்த வானர வீரரை பார்த்து திருப்தியடைந்து மனித வடிவை ஏற்று தன் சிகரத்தில் நின்றபடி மகிழ்ச்சியோடு கூறிற்று. வானரோத்தமரே, செயற்கரிய செயலை செய்திருக்கின்றீர்கள். ஆகவே என்னுடைய சிகரங்களில் இறங்கி இஷ்டப்படி இளைப்பாறிக்கொள்ளுங்கள். ஹரியோம். அந்யதாச்சரணம் நாஸ்தே தமைவச்சரணம் மம தஸ்மாத் காருண்ய பாவேன ரக்ஷ ரக்ஷ ஜனார்தன.